வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களில் பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. காலந்தான் எப்படி உருண்டு ஓடுகிறது. உங்களிடம் பேசி ஒரு வாரம் ஓடிவிட்டது. இன்று நாம் பார்க்க போகும் விருந்தினர் வித்தியாசமான திறமைகள் கொண்டவர். இவர் கெமிஸ்ட்ரியும் சொல்லிக் கொடுப்பார், பாடவும் செய்வார். இவருக்கு தமிழ் மொழியிலும் இசையிலும் மிகுந்த ஈடுபாடும் பற்றும் உண்டு. இவர் கெமிஸ்ட்ரியில் எம்ஃபில் முடித்துவிட்டு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒரு கல்லூரியில் பணிபுரிந்தார். அப்போதே இவர் கர்நாடிக் மியூசிக்கில் பிஏ பட்டமும் பின்பு எம்ஏ பட்டமும் பெற்றார். இவர் சமைக்கும் போதும் அல்லது வேறு வேலை செய்யும் போதும் பாடிக்கொண்டே செய்வாராம். இவர் கெமிஸ்ட்ரி போதிக்கும் போது பல ஃபார்முலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு ரிதமோடு இவர் சொல்லிக் கொடுப்பார் என்று நான் நினைக்கிறேன். இவர் இசையை பற்றி கூறும்போது பாட்டு பாடும்போதும் கேட்கும் போதும் ஒரு ஆனந்தம் கிடைக்கும், மனமும் அமைதியாக இருக்கும் என்று கூறுகிறார். இவர்தான் சந்திரிகா ராஜாராம். பாருங்கள் இந்த சுவாரஸ்யமான பெண்மணியை நாம் சந்திக்கலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரி படித்துவிட்டு ஒரு கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணியாற்றினீர்கள், பிறகு இசைத்துறைக்கு மாற்றிக்கொண்டு விட்டீர்கள். இது எவ்வாறு சாத்தியமானது? இதற்கு காரணம் என்ன? சீன்ஸ் ரசிகர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் வந்து காலேஜில் கெமிஸ்ட்ரி லெக்சரராக இருந்தேன், செல்லம்மாள் விமன்ஸ் காலேஜில். 20 வருஷங்கள் கழிச்சு தான் விஆர்எஸ் கொடுத்தேன். அது வரைக்கும் இசை என்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியாது. குழந்தையிலேருந்தே அது எங்கூட ட்ராவல் பண்ணிட்டு தான் இருந்தது. நானும் பாடிட்டே இருப்பேன். அம்மா சித்திகள் எல்லாருமே பாட்டில் ரொம்ப ஈடுபட்டுதான் இருந்தாங்க. அதனால் வீட்டில் எப்பவுமே மியூசிக் இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்புறம் நான் வந்து சர்வீஸில் இருக்கும்போதே பிஏ மியூசிக் எம்ஏ மியூசிக் எல்லாமும் படித்தேன். அது ஒரு ஆர்வத்தின் காரணமாக. அதனால் இசை எப்பொழுதுமே எங்கள் ஒரு ரத்தத்துலேயே இருந்ததுனாலையும் என்னமோ இதெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அதுதான் காரணம். நீங்கள் கர்நாடக சங்கீதத்தை பல வித்வான்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அவர்களை பற்றி கூறுங்கள். என்னுடைய குரு வந்து குழந்தை பருவத்தில் அம்மா சித்திகிட்ட நிறைய கற்றுக்கிருக்கேன், கீதம் வர்ணம் அதெல்லாம். அப்புறம் சுந்தரம்னு ஒரு வாத்தியார் வந்து திருவண்ணாமலையில் இருந்தோம் அப்படினாங்க, அவரும் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துருக்கார். பஞ்சரத்ன கத்தி திருப்பாவை எல்லாமே ரொம்ப நல்லா சொல்லி தருவார். அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்த அப்புறமும் நான் வந்து சீர்காழி சிவசுப்பிரமணியம் அவற்றை கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததும் பி ராஜமயர் மாமாட்ட மியூசிக் அகாடமி பிரின்ஸிபலாக இருந்தார், அவர்கிட்ட கொஞ்ச நாள் கற்றுண்டேன். அப்படி இசையில் படிப்படியாக நான் இம்ப்ரூவ் ஆகி காலேஜ் நான் வந்து பிஏ மியூசிக் எம்ஏ மியூசிக்லாம் கரஸில் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ வந்து எனக்கு அந்த சிலபஸ் எல்லாம் சொல்லி தரத்துக்காக மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்து வீட்டுக்கே வந்து சொல்லி கொடுப்பார். ஸோ அது வந்து காலேஜில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால வீட்டுக்கு வந்து அவர் சொல்லி கொடுப்பார். ஸோ அது ரொம்ப வருஷங்கள் அவர்கிட்ட கற்றுட்டுருக்கேன். இவெல்லாம் தான் என்னுடைய குரு. எல்லாரையும் நான் ரொம்ப அன்போடு இப்போ நினச்சி பார்க்குறேன். நிறைய வித்து போட்டவா அவங்க தான். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கர்நாடக சங்கீதத்தில் நீங்கள் டாக்டரேட் பட்டம் பெற்றுவிட்டீர்கள். உங்களுடைய ஆராய்ச்சி கட்டுரையின் தலைப்பு என்ன, அதை பற்றி கூறுங்கள். இசை சம்மந்தமாக நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு புது அனுபவம் தான், எதிர்பாராத அனுபவம் கூட. நான் வந்து இசை விமர்சனங்கள்லாம் எழுதிட்டு இருந்தபோது என் கூடையே பாகீரதி மேடம் குயின் மேரிஸ் காலேஜ் ஹெச்ஓடி அவங்க வந்து அவங்களும் அந்த தினமணி விமர்சன குழுவில் இருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தபோது அவங்க சொன்னாங்க எம்ஏ முடிச்சிருக்கேன் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்னு.
இதுக்கிடையில் வந்து கிளீவ்லேண்டுக்கு வர சொல்லி சுந்தரம் சார், கிளீவ்லேண்ட் சுந்தரம் சார் அழைப்பு கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக அங்கே போயிட்டு ஒரு 10 நாள் ஸ்டே பண்ணி அந்த அவருடைய ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் எழுதும்போது பாபநாசம் சிவன் ஐயா அவருடைய மகள் ருக்மணி ரமணி மேடம்க்கு கிட்ட எனக்கு ரொம்ப பரிச்சயம் ஏற்பட்டது. அவங்கெல்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பாடகர்களும் நடனமணிகளும் வந்திருந்தாங்க, ருக்மணி ரமணி மேடமும் அங்கே இருந்தாங்க. அவங்களோட பழக்கம் ஏற்பட்ட போது அவங்க நிறைய ஆபராஸ், தட் இஸ் டான்ஸ் ட்ராமாஸ் எழுதியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் பாகீரதி மேடமும் சொன்னதன் காரணமாக அவங்கக்கிட்டேயே போய் அவங்களோட ஆபராஸ்லாம் எடுத்து அதையெல்லாம் அலசி அவங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அதை பற்றி தான் என்னுடைய ரிசர்ச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆபராஸ் ஆஃப் டாக்டர் ருக்மணி ரமணி ஏ ஸ்டடி அப்படிங்கிறது தான் என்னுடைய டாபிக். நீங்கள் கம்பன் விழாவில் நவரச ராமாயணம் என்னும் ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறீர்கள். அதற்காக கம்பனுடைய பாடல்களிலிருந்து எடுத்து நீங்களே கம்போஸ் செய்திருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் சென்சார் போர்டிலும் பணியாற்றி உள்ளீர்கள். இவ்வளவு செய்வதற்கு உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எவ்வாறாக இருந்தது? ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. நான் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில் இருந்தேன். என்னுடைய மாமியார், மாமனார், பிரதர்லாம், அவங்க ஒய்ஃப், அவங்க எல்லாமே கூட சப்போர்ட் தான். அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப எனக்கு கூடயே இருப்பார். இந்த ஈவினிங் கம்பெனிங் போனோம், டிவி ஸ்டேஷன் போனோன்னா குழந்தைகளுக்கு கொஞ்சம் பார்த்துக்கிறது, அப்புறம் என்னெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் மறந்துவிடாத அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஹீ நெவர் வாஸ் அகெயின்ஸ்ட் வாட் ஆல் ஐ டிட், தட்ஸ் வை ஐ குட் டூ. இல்லாட்டதுக்கு நடக்கிறது சாத்தியமே இல்லை. நீங்கள் இசைத்துறையில் பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறீர்கள், அவற்றை பற்றி எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். புத்தகம்னு சொல்லும்போது சங்கீத கலாநிதி மகாராஜபன் சந்தானம் சாரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டேன், இசை பயணம்னு. இது ரொம்ப வரவேற்பு கிடைச்சது. சந்தானம் சார் வந்து ஒரு அவர் நிறைய தமிழ் பாடல்களை அவர் ஏற்றியிருக்கார் கூட. அதில் மகாராஜன் ஒரு முத்திரை வச்சு கூட ரொம்ப ஜோராக எழுதுவார். இந்த புத்தகத்தோட இறுதியில் அவர் எழுதின பாடல்களோட வரிகள்லாம் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு அது ரொம்பவே உபயோகமாக இருந்தது. அது வந்து அதான் இதான பாடல்கள், அதை வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து இலக்கிய பீடம்னு எம்என்வி அம்மாவுடைய 80th பர்த்டே போது பாதி புத்தகத்துக்கு மேலே அவங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியே இதில் எழுதக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அதுக்கப்புறம் இது வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் நான் எழுதுனதெல்லாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணி எழுதுறீங்க, அது வீணாக போகக்கூடாதுன்னு என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு இது பண்ணி போட்டார், கலெக்ட் பண்ணி ஒரு புத்தகமாக அவரே வெளியிட்டார். இதே போல் இலக்கிய பீடத்தில் எழுதின எல்லா மாதம் ஒன்று எழுதினது எல்லாமும் ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கு. இப்படிப்பட்ட எல்லாமே இசை சம்மந்தப்பட்டது தான் சொல்லணும். எழுதிய புத்தகங்கள் எல்லாமே நீங்கள் நிறைய கச்சேரி செய்திருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறீர்கள், இப்போவும் நிறைய எழுதுகிறீர்கள். இதை தவிர்த்து நீங்கள் இசைத்துறையில் வேறு என்ன செய்திருக்கிறீர்கள்? நான் இசை சம்மந்தமாக என்ன பண்ணேன், விமர்சனங்கள் தான் வருஷா வருஷம் சபாக்களுக்காக ஓடுவோம். அந்த டிசம்பர் சீசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு மட்டும் காமிக்கிறேன், ஃபுல்லாக எல்லாரையும் கவர் பண்ணி இசை தூரல்கள்னு சொல்லி எழுதினோம். வேறிய சபாஸில் பாடினது இதில் இருக்கும். என் பேர் பாகீரதி மேடம் பேர்லாம். அது மாதிரி தினமணியில் எழுதினு வந்தேன். அப்புறம் ஆர்டிகல்ஸ்னு பார்க்குறச்சே ஒரு வித்தியாசமான ஆர்டிகல்ஸ் தான் என்னை எழுத சொல்லி கேட்பாங்க. கௌரி ராமநாதன் ரொம்ப யூனிக் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ராமாயணத்தில் கையாளப்படாத பெண்களை பற்றி அப்படின்னு ஒரு நல்ல ஒரு ட்ராமா அது, அதை பற்றின ஆர்டிக்கல் இது. அதே மாதிரி 50 வருஷ சாதனை நாட்டிய டீச்சராக குருவாக ரெண்டு பேரும் இருந்திருக்காங்கன்னு தனஞ்சயன் சார், சாந்தா தனஞ்சயன் மேடம், அவங்கள பற்றின ஒரு ரைட்டப் மாதிரி எழுதி கொடுத்தேன். இப்படி நிறைய சில மாதிரிகள் தான் என்னால் காட்ட முடியும். நிறைய அதை பற்றி எழுதுறதுல எனக்கும் ஒரு ஆர்வம், நடனம் பாட்டு அது இருந்தது தான் தமிழ் கை கோர்க்கும். அது எழுதுறது என்னுடைய ஒரு தனி இன்ட்ரெஸ்ட்டு. நீங்கள் பாடியிருக்கிறீர்கள், எழுதியிருக்கிறீர்கள் மற்றும் காம்பியரிங், ஆங்கரிங் எல்லாம் செய்திருக்கிறீர்கள், பல நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்கிறீர்கள். எது உங்கள் மனதில் பதிந்த சுவையான நிகழ்ச்சி? அதை கேட்க ஆவலாக இருக்கிறோம். அதாவது டிவியில் ஆங்கர் பண்ணியிருக்கேன். நான் சயின்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறதுனால சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணியிருக்கேன் யூத்துக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் படிச்சிருக்கேன், செய்தி மலர், உலாவரம் முழுக்கிறதுக்கு
அதான் என்ன சொல்றது கோவில் பத்தி நான் வரும் இல்லையா, அதுல பேக் வாய்ஸ் கொடுக்கறது அது மாதிரி. அண்ட் காம்பியரிங் நிறைய பண்ணியிருக்கேன், ஆங்கரிங் மேடையில் விருது வாங்குவாங்க சில பேர், விருது கொடுக்கறதுக்கு வர பெரிய மனிதர்கள், அவங்கள பற்றிலாம் நான் எழுதுகிற அறிமுகம் வந்து ஒருத்தவங்க அப்படியே ஒரு கலோக்கியெல்லாம் இல்லாமல் ஒரு கவிதை போல எழுதுவேன். அது ரொம்ப எல்லாருக்கும் ரசிப்பாங்க, அதை பிடிச்சி போய் எல்லா சபாஸ்லேயும் ஆல்மோஸ்ட் நான் வந்து மியூசிக் சீசனில் காம்பியரிங் பண்ணியிருக்கேன், ஆங்கரிங். ஸோ அது ஒரு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற விஷயம், ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தமிழும் வந்து அதில் இசைத்தமிழை பற்றி பேச முடியறதுங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இசைத்துறையில் உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதாவது யுவர் கான்ட்ரிபியூஷன் டு மியூசிக்? கான்ட்ரிபியூஷன் சொன்னால் நான் வந்து சபாஸ் நிறைய நடத்தியிருக்கேன், அதாவது நான் வந்து திருவண்ணாமலை என்னோட தாத்தா பாட்டிக்கெலாம் அவங்க காலத்துலேருந்து பாட்டு டான்ஸ் வந்து வச்சுக்கோங்களேன், ராஜமால் நட்ராஜன் பேர். ஸோ தி ரா நா அப்படின் போட்டு திறனான ஒரு மியூசிக்கில் சவுண்டாக இருந்து ஒரு இது ஒரு பேர் வச்சு திறனான்ற சபா நடத்திட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து. பட் அது கொஞ்ச நாளைக்கு போச்சு, அதுக்கப்புறம் எம்எல்வி ரசிகர் மன்றம் ஒன்று விடாமல் நடத்திட்டு இருந்தேன். எம்எல்வி அம்மாவுடைய என்னோடய சித்தி மங்களா ஸ்ரீனிவாசன் அவங்க தான் ஆரம்பித்து நடத்தியிருந்தாங்க, அப்புறம் நானும் சேர்ந்துட்டேன். ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவோம், வெளி மனுஷால் வந்து பேச வைக்கிறது, அவங்கள பற்றி குவிஸ் நடத்துவேன் எம்எல்ஏ பற்றி. எம்எல்ஏ பற்றி மட்டும் இல்லை, முத்து தீக்ஷதர் தியாகராஜர் சமசத்தர் மூர்த்திகளை பற்றி புரதர் தாசரை பற்றி இப்படி என்ன பண்ணுவோம். அப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய பாட வைக்கிறது, கச்சேரி வைப்போம், வளரும் கலைஞர்களுக்கு சான்ஸ் கொடுப்போம். அப்புறம் ஏழை பசங்களுக்கெல்லாம் சர்வீஸ் மாதிரி அந்த சவாலேருந்து பணம் கொடுக்கறது ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த குழா கூட சார் என்ன எம்எல்ஏ அம்மா அவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்கா, அதை நினச்சி அவங்க நினைவாக அதுவும் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து சொசைட்டிக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் தான், மியூசிக்குக்கும் ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லலாம், நிறைய நான் வந்து இப்போ நிறைய எழுதியிருக்கேன்னு சொன்னேன், விமர்சனம் எழுதுறேன், ஒருத்தரை பற்றி ஆர்டிக்கல் எழுதும்போது நமக்கு தெரியாத பல முகங்கள் அப்போ தெரிய வரும், நம்ம ஒரு பாடகானாக தான் அவங்கள நினைப்போம் இல்லை பயன் வாசிப்பார் அப்படின்னு. ஆனால் கிட்ட போகும்போது ஒரு ஆர்டிஸ்டாக இருப்பாங்க, ஒரு வரைவாங்க, அப்படி என்னெல்லாமோ அவங்களுக்குள்ளே இருக்கும், அதெல்லாம் வெளியில் கொண்டு வருவோம், அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி அவங்களோட ஈடுபடும் பொழுது ஒரு விமர்சனங்கள் அல்லது ரைட்டப்ஸ் இதெல்லாமே இசைக்கலைஞர்களை ஒரு வேறு முகத்தை காட்டுறதுனால அது கூட ஒரு கான்ட்ரிபியூஷனாக தான் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் இசைத்துறைக்கு பல தொண்டுகள் செய்திருக்கிறீர்கள், இதனால் கிடைத்த பயன் என்ன? அதாவது நான் ஆன்லைனில் டீச் பண்ணுறேன் பாட்டு, காஞ்சி பெரியவா பாலப்பெரிவா சொல்லியிருக்கான் எல்லா தானத்தையும் விட வித்யா தானம் தான் சிறந்தது, டீச்சராக இருக்கிறதுனால அவர் எப்பவும் சொல்லுவார். அதனால் ஒரு குருவாக இருந்தோம், இப்போ வந்து இலவசமாக எல்லா கொஞ்சம் ஸ்லோகம் பாட்டுலாம் சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அவர் சொன்னதை ஏதோ ஒரு கடற்கோடி துளியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ன்றதுல எல்லா விஷயத்தையும் விட அந்த டிவி ஆங்கரிங் எழுத்து அது எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இந்த மாதிரி ஸ்லோகங்களும் கர்நாடக சங்கீதம் சொல்லிக் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ஆத்திரம் திருப்தி. உங்களுடைய பாடலை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம், எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்கள். கோபாலகிருஷ்ண பாரதி பாட்டு ஒன்று பாடுறேன். வராமல் போனதென்ன காரணம், என் சுவாமிக்கு இரக்கம். வராமல் போனதென்ன காரணம், ஆலமருந்தி அன்பருயிரை ஆதரி சிவசிதம்பரம் மொழி கற்றவர் விழியூற்றுனை முப்பொழுதும் மறவேனே. இரக்கம் வராமல் போனதென்ன காரணம், என் சுவாமிக்கு இரக்கம். வராமல் போனதென்ன
மின்னல் நேயர்களே, சந்திரிகா ராஜாராம் அவர்களுடன் நடத்திய இசை பற்றிய கலந்துரையாடல் மிகவும் சுவாரஸ்யமாக இருந்ததல்லவா? அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திப்போம். திஸ் இஸ் பார்வதி பாலகிருஷ்ணன் சைனிங் ஆஃப்.